உலகத்திலேயே ஒரு கட்சி தலைவரோட பேட்டிக்கு அதிகமான மீம்ஸ் வரும்னு சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு தான் அவ்வளவு காமெடி ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு சென்னையில் பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வளர்ந்து வருகிற கட்சி, ரொம்ப பெரிய கட்சி, நிறைய வேட்பாளர்கள் போட்டியிடணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் அஇஅதிமுக எங்களுக்கு நிறைய இடங்களை கொடுக்கலை. அவே தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், அது அவங்க விருப்பம், அவங்க முடிவு, அவங்க உரிமை. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சிங்கிறத கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க வாங்கின வாக்குகளிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உலகத்திலேயே ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்ரெண்ட் ஆன அளவிற்கு ரொம்ப பெருமை அந்த கட்சிக்கு தான் இருக்குது. சரி விடுங்க, அது ஒரு பக்கம் போகட்டும். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஇஅதிமுகவோட உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்லை, ஆனாலும் அகில இந்திய அளவில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக எங்களோட தான் இருக்குது. படையப்பா சினிமாவில் வந்து செந்திலுக்கு பொண்ணு பார்க்க போகிற போது ரஜினிகாந்த் சொல்லுவார், பாட்டி மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது. தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லை, ஆனால் டெல்லியில் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு காமெடி அண்ணாமலையோட பேட்டியில் இருக்குது. அந்த பேட்டியில் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தாந்தத்திற்கு முழுமையாக எதிர் சித்தாந்தம் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர்கள். ஒரு பாரத பிரதமரனுடைய இலவச தடுப்பூசி, நம்ம கொரோனா தடுப்பூசி போடும் பொழுது கேரள அரசே வந்து ஒரு அரசாணை போட்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேசத்தினுடைய பிரதமர் இருக்க வேண்டும் என்று அரசாணை போட்டு எல்லா இடத்துலையும் மாற்றாங்க. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர் டெமோக்ரஸி. கேரளா அரசாங்கம் போடாத ஜியோவை இவர் எங்கிருந்து படித்தாரு, எங்கிருந்து பார்த்தாருன்னு தெரியல. ஒரு பொய்யை உண்மை மாதிரி எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் அநேகமாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு கொடுப்பாங்க போல இருக்கு. அநேகமாக அந்த தகுதியில் அவங்க வெற்றி பெற்றால் தான் தலைவர்களாக வர முடியும் போல இருக்கு. வெளிநாட்டு விமான நிலையத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு பொண்ணு போயிருக்கு, ரெண்டு தடுப்பூசி போட்டாச்சான்னு கேட்டிருக்கிறாங்க. போட்டாச்சு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. எங்கள் சர்டிஃபிகேட்டை காமிங்கன்னு கேட்கும்போது இந்த சர்டிஃபிகேட்டை அந்த பொண்ணு காமிச்சிருக்கிறாங்க. உடனே இந்த வெளிநாட்டு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பொண்ணை பிடிச்சி இமிகிரேஷன் ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டாங்க. என்னங்க நான் தப்பு பண்ணேன், ரெண்டு தடுப்பூசி போட்டது தப்பா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. இப்போ அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வேற ஒருவரோட படம் இருக்குது இந்த சர்டிஃபிகேட்டில், ஆள் மாறாட்டம் பண்ணி வேற ஒருவர் ஊசி போட்ட சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து ஓ சர்டிஃபிகேட் காமிக்கிற ஓ ஃபோட்டோ இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் நாங்கள் போடுற தடுப்பூசிக்கு கொடுக்குற சான்றிதழில் எல்லாத்துலேயும் இவர் படம் தான் இருக்கும், இவர் யாருன்னா எங்கள் நாட்டு பிரதமர் மோடி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த அதிகாரிகள் நம்பலை. எங்கள் ஊர்லெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கொண்ட மக்களுடைய படத்தை தான் நாங்கள் போட்டு கொடுப்போம், உங்கள் ஊரில் என்ன வித்தியாசமாக இருக்குது என்று கேட்குற காமெடி நம்முடைய இந்திய பிரதமரை பார்த்து உலக அளவில் ஒரு விமான நிலையத்தில் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். எல்லா இடங்களிலும் தன்னுடைய புகைப்படம் இருக்க வேண்டும், எங்கே ஃபோட்டோ எடுத்தாலும் முதலாளாக போய் நிற்கணும் என்று ஒரு விளம்பர பிரியராக இருக்கக்கூடிய மோடி படத்தை வைக்கிறதுக்காக ஒரு ஜியோ போட்டிருக்கு அப்படின்னு ஒரு பொய்ய அண்ணாமலை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது இந்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் டிஸ்க்ளைமர்னு ஒன்று போடுவாங்க, இது முழுக்க முழுக்க இதை தயாரித்தவர்களுடைய பொறுப்பு, இதில் சர்ச்சைக்குரிய எந்த கருத்துக்கள் வந்தாலும் அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒன்று போடுவாங்க, பொறுப்பு துறப்புன்னு ஒன்று போடுவாங்க. அது மாதிரி இனிமேல் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஹெச் ராஜா போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு அதை பேட்டியை ஒளிபரப்புகிற போது டிவி நிறுவனம் என்ன போடணும்னா, இவங்க இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிற எல்லாம் உண்மையா என்று எங்களுக்கு தெரியாது, அதற்கு அவங்க பொறுப்பு என்று பொறுப்பு துறப்பு போட்டுட்டு தான் இவங்க பேட்டி ஒளிபரப்பும். அந்த அளவிற்கு உண்மையை திரித்து கூறக்கூடிய அளவிற்கு ஒரு தேசிய கட்சி இந்தியாவில் இருக்கு. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க பேசுறதுல இருந்து எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்க வேண்டியது.